வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அக்ரி தமிழ் 360. இந்த வீடியோ பதிவில் முதல் 20 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் கோழி குஞ்சுகள் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாம். வாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பில் முதல் 20 நாள், அதாவது குஞ்சு பெரிச்சதுலேருந்து முதல் 20 நாள் வந்து சரியான முறையான பராமரிப்பு அவசியம். அப்படி பராமரிக்காத பட்சத்தில் அந்த கோழி குஞ்சோட இறப்பு விகிதம் வந்து அதிக அளவில் இருக்கும். அதாவது இப்போ எடுத்துக்காட்டு 10 கோழிக்குஞ்சுகள் வந்து பெரிக்கும் பட்சத்தில் அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கோழிக்குஞ்சல் மட்டும்தான் உயிர் பழுக்கு, மீதி வந்து 7 கோழிக்குஞ்சல் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இறக்கிறது வாய்ப்பு அதிகம். அந்த முதல் ஒரு 20 நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ள சரியான பராமரிப்பு இல்லாத பட்சத்தில் வந்து இறப்பு விகிதம் வந்து அதிக அளவில் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாட்டுக்கோழி வளர்ப்பவர்கள் வந்து கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இளம் கோழி குஞ்சுகள், அதாவது இன்குபேட்டரில் பறிச்ச அல்லது தாய்கோழி மூலமாக பறிச்ச முதல் நாள் கோழி குஞ்சுகள் வந்து என்ன தீவனம் கொடுக்குறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட சந்தேகமாக இருக்குது. அது வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு பறிச்ச உடனே, அதாவது இன்குபேட்டர்லேயோ அல்லது தாய்கோழி மூலமாக பறிச்ச உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தீவனமாக ப்ரீ ஸ்டார்டர் அப்படிங்கக்கூடிய தீவனம் வந்து கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப சிறந்த ஒன்று. எளிதில் ஜீரணாகக்கூடிய ஒரு தீவனமாக வந்து இந்த தீவனம் வந்து கோழி குஞ்சுகளுக்குன்னே பிரத்யேகமாக தயாரிக்கக்கூடிய ஒரு தீவனம் வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். கிலோ வந்து 35 ரூபா ரேட்டில் வந்து கிடைக்கும். இந்த தீவனத்தை வந்து நம்ம வந்து முதல் 20 நாட்களுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப சிறந்தது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரீ ஸ்டார்டர் தீவனம் வந்து எளிதில் ஜீரணம் ஆகிட்டு அதுக்கான எனர்ஜி வந்து உடனே கிடச்சி அது வந்து கோழி குஞ்சுகள் வந்து வளர்ச்சியான அளவில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாகவே வளர்ச்சி வந்து இருக்கும். அந்த முதல் 20 நாட்களுக்கு வந்து ஒரு அதுக்கு போதிய எனர்ஜி வந்து அந்த கோழி குஞ்சுகளும் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்காக ஒரு நியூட்ரிஷன் எல்லாம் கலந்த இந்த தீவனம் வந்து கொடுக்கறது மட்டும்தான் சிறந்தது. மற்றபடி கம்பு, அரிசி, நல்ல ஒரு கடினமான ஒரு ஃபீடை வந்து நம்ம எடுத்த உடனே இளம் கோழி குஞ்சுகள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோழி குஞ்சுகள் வந்து இறப்பு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கடினமான தீவனம் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே கொடுக்கக்கூடாது. ஒரு 4-5 நாட்களுக்கு அப்புறம் என்ன, நம்ம வந்து இந்த தீவனம் வந்து கடினமான ஒரு ரொம்ப ஒரு சாலிடான இருக்குது. இந்த தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு 48 hours ஆகுது ஆகும் மினிமம். இது வந்து ஜீரணாகி அதோட உடம்பில் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் 48 மணி நேரமாக அது ஆகிடும். இந்த தீவனம் வந்து நம்ம வந்து இளம் கோழி குஞ்சுகள் பறிச்ச உடனே வந்து கம்பு அரிசி இந்த மாதிரி வந்து பறிச்ச உடனே நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. சப்போஸ் அப்படி கொடுத்தா அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து போதிய சக்தி இல்லாமல் குறுகி நின்று இறக்கிறது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஜீரணம் ஆகாமல் அந்த இறப்பையிலே அப்படியே அந்த அரிசி தீவனம் வந்து நின்று இறக்கிறது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம சிறுதானிய வகைகள், திணை, இந்த மாதிரி சிறுதானிய ராகி, இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் வந்து முதல் நாள் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரீ ஸ்டார்டர் அப்படிங்கக்கூடிய தீவனம் வந்து கடைகளிலிருந்து வாங்கி வந்து ஒரு 20 நாட்களுக்கு மட்டும் வந்து இந்த தீவனத்தை வந்து நம்ம வந்து கட்டாயம் கொடுக்கணும். அடுத்தபடியாக முதல் 20 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்குபேட்டரில் பறிக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் வந்து இறப்பு சதவீதம் வந்து குறைக்கிறதுக்கு ப்ரூடிங் அப்படிங்கக்கூடிய அந்த ஹீட்டு சோர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ப்ரூடிங் பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கம் வந்து ஆல்ரெடி வீடியோ பதிவு இருக்குது, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தாய்கோழிகள் மூலமாக பறிச்ச கோழி குஞ்சாக இருந்தாலும் அந்த கோழிகளை வந்து மேய்ச்சல் முறையில் எடுத்த உடனே முதல் பறிச்ச உடனே வந்து மேய்ச்சல் முறையில் வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் விடக்கூடாது. அந்த கோழிகள் வந்து பறிச்ச உடனே ஒரு முதல் 20 நாட்களுக்கு வந்து அந்த தாய்கோழியை வந்து ஒரு அந்த கோழி குஞ்சு அந்த செட்டை வந்து ஒரு கூண்டில் வந்து அடைச்சோ அல்லது அந்த தாய்கோழியை மட்டும் கட்டி போட்டோ ஒரு குறிப்பிட்ட இடத்துலேயே வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒரு 20 நாட்களுக்கு. அப்போ தான் அந்த கோழி குஞ்சுகளுக்கு தேவையான ஹீட் வந்து அந்த தாய்கோழி மூலமாக அப்பப்போ வந்து கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸில் விடுறப்போ அந்த கோழி குஞ்சுகள் வந்து ஒரு தாய்கோழி வந்து ஒரு இடத்துல இருக்காது, ஒரு ஆக்டிவாகவே எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால் பகல் நேரத்தில் வந்து ஒரு சில ரொம்பவும் அந்த கோழி குஞ்சுகள் வந்து ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்குறதுனால அந்த கோழி குஞ்சுகள் வந்து குறுகிடுன்னு இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேய்ச்சல் முறையில் நம்ம வந்து எடுத்த உடனே வெளியே விடுறப்போ அந்த கோழி குஞ்சுக்கு வந்து பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து நோய் தொற்றுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு முதல் 20 நாட்களுக்கு அந்த கோழி குஞ்சு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக நல்ல ஒரு வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வர்ற வரைக்கும் ஒரு 20 நாட்கள் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயோ ஒரு கூண்டுலேயோ அல்லது ஒரு ஒரே இடத்துலையோ நம்ம வந்து கட்டி போட்டு வளர்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 7 நாட்களுக்கு மேலே வந்து நம்ம வந்து அரிசி, கம்பு இது போன்ற திட உணவுகளை வந்து நம்ம வந்து இளம் கோழி குஞ்சுகளுக்கு வந்து தீவனம் கொடுக்கலாம். மேலும் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில் வந்து அந்த கோழி குஞ்சுகளோட கழிவுகள் வந்து கலக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். கூண்டில் வந்து நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப்பில் வளர்த்துறப்போ இந்த பிரச்சனை வராது. நம்ம வந்து கூண்டில் வளர்த்துறப்போ அந்த கழிவுகள் வந்து கீழே போயிடும். அல்லது ஒரு முதல் 3 நாட்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம விடுறப்போ அதோட கழிவுகள் வந்து கையாளுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கழிவுகள் வந்து இறையில் வந்து கலக்காமல் வந்து இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து தாய்கோழி மூலமாக வளர்க்குற பட்சத்தில் அந்த கழிவுகள், இந்த மண், தூசி இதெல்லாம் வந்து இளம் கோழி வந்து தீவனத்தில் வந்து கலந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அது அதிகமாக இருக்கும். இதன் மூலமும் வந்து நோய் வாய்ப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். பொதுவாக அதிக அளவில் ஏற்படுற நோய் பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பிரச்சனை வந்து ஏற்படும். அதாவது சுவாசம் விடுறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி நோய் வந்து வரதுக்கான காரணம் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து தூசி, இந்த மாதிரி ஒரு
பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று, அதோட சுவாசப்பாதையில் வந்து ஃபர்ஜில்லஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று. இந்த சுவாச தூசி வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத இடத்துல வந்து இந்த இளம் கொழுஞ்சல் வந்து நம்ம பராமரிப்பதன் மூலம் வந்து இந்த சுவாச பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். அதிக எண்ணிக்கையில் வந்து இளம் கொழுஞ்சல் வளர்க்குறப்போ கண்டிப்பாக வேக்சினேஷன் வந்து போடணும். வேக்சினேஷன் பற்றின வீடியோவும் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்து பெரித்த முதல் நாள் வந்து இளம் கொழுஞ்சல் வந்து கருப்பட்டி தண்ணீர், வெள்ளம் இந்த மாதிரி தண்ணீர் வந்து தண்ணியில் வந்து கலந்து கொடுப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த கொழுஞ்சல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கலாம். இது வந்து கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் இல்லை. இந்த கருப்பட்டி தண்ணீர் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம்னா அந்த கோழிஞ்சல் வந்து ஒரு எனர்ஜி வந்து ஸ்டார்டிங்ல எனர்ஜி வந்து கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இளம் கோழிஞ்சல் பெரிச்ச உடனே ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிச்சிருவாங்க. இளம் கோழிஞ்சல் வந்து நம்ம வந்து ஒரு தூய்மையான சுற்றுச்சூழலில் ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு அமைப்பில் நல்ல ஒரு தூய்மையான நீர், இந்த தூய்மையான தீவனம் வந்து நம்ம இருக்கிற கொடுக்குற பட்சத்தில், அந்த நல்ல ஒரு காற்றோட்டம் நல்ல ஒரு இடவசதி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸும் நம்ம வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏதாவது கோழிகளுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிகிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்கலாம். இளம் கொழிஞ்சுகள் வந்து முதல் 20 நாளுக்கு வந்து அந்த இளம் கொழிஞ்சல் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஈரப்பதமாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ட்ரையான ஸ்பேஸாக காற்றோட்டம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் அதோட தீவனம் நீர் வந்து எந்த ஒரு கழிவுகள் கலக்காமல் நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஆரோக்கியமான முறையில் இருந்தாலே போதும். எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து முன்னாடியே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கோழி குஞ்சுகளும் அதையும் மீறி ஏதாவது சளி பிரச்சனை இந்த மாதிரி மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்கலாம். டெட்ராசைக்கிளின், லெக்ஸின் இந்த மாதிரி ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து என்ன சிம்டம்ஸ் வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்குது என்ன டிசீஸ்னு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கேட்கும். மற்றபடி எல்லோரும் வந்து சஜஷன் பண்ணுறாங்க இதை வந்து கேட்டுக்கிட்டு நம்ம வந்து அது ஒரு நோய் வந்து ஒரு விதமான நோய்க்கு நம்ம ஒரு விதமான நோய்க்கு சம்மந்தமே இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா ஒரு சில இது வந்து கேட்கவே கேட்காது, இழப்பு வந்து ஏற்படும். அடுத்தபடியாக இளம் கோழி குஞ்சுகளை வந்து இயற்கை எதிரிகளான பாம்பு, கீரி, பருந்துகள் இந்த மாதிரி இயற்கை எதிரிகளிடமிருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான விளக்கம் இந்த வீடியோ தொடர்ச்சி அடுத்து வரப்போகிறது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.